அனைவருக்கும் வணக்கம். காலில் நரம்பு படைப்பு ஏன் வருது, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு ஏன் வருது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன். அவங்க எல்லாரும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணா வந்திருக்காங்க. வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடலாம். எல்லாம் யோகா மேட்டோட ரெடி ஆகிடுங்க. இப்போ உங்கள் யோகா மேட்டில் படுத்திருப்பீங்க. காலை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கையையும் உங்களோட பக்கவாட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. தலையெல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸில் எங்கேயுமே தலையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை மட்டும்தான் ரைஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் பண்ண போகிறோம். ரைட் காலில் காலை ஒரு 45 டிகிரிக்கு தூக்கணும். தூக்கும்போது இந்த மூமெண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கால் கீழே வரும்போதெல்லாம் கீழ் நோக்கி கால் இருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். கால் மேலே போகும்போதெல்லாம் காலை மடிக்கணும், உள் நோக்கி மடிக்கணும். அதாவது தலையை நோக்கி மடிக்கணும், பூமியை நோக்கி மடிக்கணும். ரெண்டு விஷயந்தான். மேலே வரும்போது தலைப்பகுதியை நோக்கி காலை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். கீழே வரும்போதெல்லாம் பூமியை பார்த்து ஃப்ளெக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் இந்த எக்ஸசைஸோட கான்செப்ட். அடுத்தது இதே மாதிரி லெஃப்டில் பண்ணிக்கிறோம். ஒரு 5 to 10 times பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கால்லையும் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட்டு, அதை கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்தது லெஃப்ட். ஆல்டர்னேட் ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் இது மாதிரி 5 to 10 times பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் சேர்த்து ஒரு 45 டிகிரிக்கு தூக்கணும். தூக்கிட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் மட்டும் பண்ணணும், கீழே இறக்க தேவையில்லை. ஸோ இந்த மூமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு லெக் மசில்ஸ் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த நரம்பு புடைக்கிறது பார்த்திங்கன்னா முட்டிக்கு பின்னாடியும் கால்கள்லையும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி 10 times பண்ணதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து காலை வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பக்கவாட்டில் படுத்துக்கோங்க. பொசிஷன் பார்த்துக்கோங்க. தலைக்கு கீழே ஒரு கையும் ஒரு கை இடுப்புக்கு மேலேயும் வச்சுருக்காங்க. இந்த பொசிஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக உங்களோட கையை கொண்டு வந்து மார்பக பகுதிக்கு முன்னாடி கையை ஊனிக்கலாம். அப்போ தான் நீங்கள் காலை தூக்கும்போது உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு காலை மட்டும் மேலே தூக்குங்க. தூக்கி 45 டிகிரியில் வச்சுட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபுட்டு, தலைப்பகுதியை நோக்கி மேலேயும் கீழேயும் ஃபுட்டை இந்த மாதிரி மடக்கி நீட்டணும். இது மாதிரி ஒரு 10 times பண்ணிக்கோங்க. இப்போ காலை கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஆப்போசிட் சைடில் படுத்துட்டு அடுத்த காலிலையும் இந்த மாதிரி செய்யணும். இப்போ உங்கள் ஆப்போசிட் சைடில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட கைகளை மார்பு பகுதியில் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 45 டிகிரி காலை ரைஸ் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபுட்டு பண்ணுங்கள். இது நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு எப்படி உங்கள் பேக் மசில்ஸு ஃப்ரண்ட்டில் உள்ளதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி செய்யுங்க. ஓகே, இது மாதிரி 5 to 10 times பண்ணிக்கோங்க. இப்போ படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எழுந்து நின்றுக்குங்க. உங்கள் மேட்டில் எழுந்து நின்றுட்டு இடுப்பில் கையை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ உங்கள் குதிகாலை மட்டுமே ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஹீல் ரைசிங்னு சொல்லுவோம். குதிக்காலை மட்டும் ரைஸ் பண்ணி தரையில் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி ரைஸ் பண்ணணும். இது 5 to 10 times பண்ணி முடிச்சுக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஹீல் ரைசிங்லே ஹோல்டு கொடுங்க. ஒரு 30 seconds ஹோல்டு கொடுத்துட்டு அதுலேயே லைட்டாக பல்ஸ் பண்ணுங்கள். தரையில் வந்து தொடக்கூடாது, சும்மா ஒரு few inches மட்டும் கீழே வரணும், மேலே போகணும். ஸோ இது வந்து ஹீல் ரைசிங்லே பல்ஸ். இது மாதிரி 5 to 10 times பண்ணதுக்கப்புறம் காலை கீழே ஊனிக்கோங்க. இப்போது எட்ஜ் ஆஃப் த மேட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு ஹீல் வாக்கு. இப்போ வந்து நாங்கள் எங்கள் யோகா மேட்லேயே ஒரு 8 மாதிரி போட போகிறோம். நீங்கள் உங்கள் ரூமில் செய்கிறீங்கன்னா நல்ல பெரிய 8ஆகவே போடலாம். ஸோ ஹீலில் வந்து அதில் மட்டுமே நடக்கணும் ஹீல் வாக்கு. நீங்கள் நல்ல பெரிய சர்க்கிளாக போட்டாலும் சரி, 8 போட்டாலும் சரி, நல்லா அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு 100 meters ஆகுது நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹீல் வாக்கு முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டோவில் நடக்க போகிறோம்.
டோ வாக்கிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் ஒரு 100 meters நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 8 walk மாதிரி காமிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம வால் ரைசிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொசிஷனை நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்கள் கால் எல்லாமே வந்து செவுத்தில் நல்லா அப்ராக்சிமேட் பண்ணி இருக்கணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வயிற்றுக்கும் ஹிப்புக்கும் நடுவில் ஒரு 90 degrees இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்துட்டு இப்போது உங்கள் காலை தலையை நோக்கி செவுத்துலேருந்து கொண்டு வாங்க. லைட்டாக few inches கொண்டு வந்துட்டு இப்போ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட்டு, கால் பகுதியை மட்டும் மேலே கீழே மடக்கி நீட்டணும். இது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிவிட்டு காலை கொண்டு போய் திருப்பி செவுத்து மேலேயே வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்லையே ஒரு நிமிஷமாவது மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ உங்கள் கால்லேருந்து எல்லா அசுத்த குழாய்களும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு நம்ம டுவோர்ட்ஸாக வைக்கிறோம். நரம்பு புடைச்சிட்டு வர்றதுக்கு காரணம் நம்ம புவியீர்ப்பு விசைக்கு வெர்டிக்கலாக இருக்கிறோம். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம டெய்லி காலையில் ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணும்போது எல்லா ரத்தமும் அசுத்த ரத்தமும் நல்லா ட்ரெயின் ஆகிறத நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷனில் 1 நிமிஷம் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க எக்ஸசைஸ். எல்லோரும் எக்ஸசைஸை பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான், கஷ்டமே கிடையாது. இது வந்து படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்புறம் வால் சப்போர்ட்டோட பண்ணுறது தான், அவ்வளோதான் சிம்பிளாக. நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை காலையில் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பண்ணுறனால நம்ம காலில் உள்ள மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ வால்வ்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறனால இன்னும் மேற்கொண்டு நரம்பு புடைப்பு வராமல், காலில் வீக்கம் வராமல், புண்ணு வராமல் நம்மளே தடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து இடுப்பு மற்றும் தொடைப்பகுதி குறையிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் போட்டிருப்போம், அதையும் போய் பார்த்து பண்ணிவிடுங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தொடையும் குறையும், நம்மளோட தொடை மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும், வால்வ்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால இந்த வாரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிற நரம்பு புடைப்பு வியாதி வராமல் தடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது ப்ராக்ரெஸ் ஆகாமவும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். செய்யலாமா? நமக்காக தானே. முயற்சி எடுத்து செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்ம இன் டிஃபால்ட்டாகவே டெய்லி செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்துடணும். எதையும் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா 5 நாளைக்கு மேலே பண்ண முடியாது. நமக்காக செய்கிறோம், நம்மளை நேசிச்சு செய்கிறோம்னு நினச்சிட்டே செய்யுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.